லண்டனில் இருக்கிற பார்க்குக்கு நான் போனேன். ஏன்னா ஒரு பார்க்குக்கு போய் வரைக்கும் நான் மனசு எண்ணங்கள் எல்லாம் புதுசாக மாறி வாரதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு புது பார்க்கு கொண்டு போனேன். அங்கே போய்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள் டிசைனாக நட்டிருக்கணும், உயரமாக வளர்ந்து அந்த மேலேயும் ஒரு அழகான காட்சியாக இருந்துச்சு. அது போகிற பாதையில் போய் இந்த அங்கால போய்க்க ஒரு கலர் இலைகள் உள்ள மரங்கள் நட்டிருந்தாங்க. அந்த இலைகள் வந்து இப்போ குளிர்காலம் வரைக்கும் அந்த இலைகளின் மாற்றங்கள் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு. மஞ்சள் கலர், ரெட் கலர் ரெண்டு மாறி இருந்துச்சு. அதையும் ரசித்து கொண்டு போய்க்க அங்கால அணில் ஓடி தெரியுது, புறா ஓடி தெரியுது. இதுக்கு அங்கால போனால் ஒரு பொண்ட் ஒன்று இருக்குது, அதில் வந்து கன பறவைகள் அங்கே வந்து கொண்டு வந்திருந்துச்சு. இப்போ கனேடியன் கூஸ் இருக்குது, டக் இருக்குது, கனக்க பறவைகள் அந்த ஒரே சத்தமாக இருந்துச்சு. நான் அந்த சத்தத்தை ரசித்து கொண்டு அவைகளை பார்த்து கொண்டு போய் கொண்டு கேட்க அங்கே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கூடு ஒன்று அடைச்சி அதுக்குள்ளே கன சத்தம் கேட்குது அந்த குருவிகள். நான் ஒரு புதுமையாக அதுக்கிட்ட போய் பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி போட்டு அவைக்கு கணக்க என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவை விளையாடக்கூடிய மாதிரி கணக்க தொங்க விட்டு அதெல்லாம் செய்திருக்கணும். அது இந்த சத்தத்துலேயே எங்களுக்கு மனசில் இருக்கிற அத்தனை சுமைகளையும் உறக்கி விட்டுறலாம். அதோடு வந்து அதை பார்த்து கொண்டு நான் ஒரு 15 நிமிஷம் நின்று அதே ஒரு கதை புத்தகம் எழுதிடலாம் மாதிரி கிளம்பிச்சுது. ஏனென்றால் அவை இந்த அவை இந்த புல் ஒன்று போட்டு அரை போட்டிருக்கணும், அதை எடுத்து அடுத்ததுக்கு தீர்த்தது, போய் இந்த அங்கே போய் அவைக்கு அந்த மசாஜ் பண்ணுது, அப்படி கண விளையாட்டுகளை அதை செய்து கொண்டு இருக்கிறத பார்த்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கூட்டிலேருந்து. ஆனால் எனக்கு ஒரு வேதனை தான் அந்த பறவைகளை அடக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் அவை அந்த பார்க்கில் மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக இதை செய்திருக்கணும். ஆனாலும் அதை செய்ததுக்குள்ள ஒரு சின்ன கூண்டு இல்லாமல் அது பெரிய இடமாக அவைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறத பார்க்கறது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பேருந்திஞ்சால் வந்து அந்த பறவைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட அவங்கள இலவ் பண்ணியிருக்கணும். சாப்பாடுகளை கொண்டு வந்து குழந்தை பிள்ளைகளை வச்சு போடினோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பறவைகளோட அந்த பழகட்டும்னு சொல்லி அவை அந்த பிள்ளைகளையும் கொண்டு போட்ட விதத்தை பார்க்க நல்ல அழகாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அது கூடுதலாக சின்ன பிள்ளைகள் வந்து அதுகளோட பழகிக்க அவைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குந்தானே. உலகத்தில் வந்து இவ்வளோ உயிரினம் இருக்குது, இவ்வளோ நேச்சரில் இவ்வளோ கொட்டி இருக்குன்ற ஒரு எண்ணங்களை குழந்தைகளுக்கு நாங்கள் விதைக்க வேணும். அதே அந்த பெற்றோர்கள் விதை செய்கிறத பார்த்தேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுதாக ஒரு இருந்துச்சுது. இப்படியான ஒரு பாக்கள் இங்கே வந்து இவ்வளோ ஒரு முளத்துக்கு மூலம் இதை வச்சிருக்கணும். அந்த அங்கே வந்து குருவிகளுக்காகவும் அந்த நேச்சர் மரங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அதுக்குள்ள மக்கள் வந்து இருந்து அந்த அதுக்குள்ளே இருந்து அவையும் ஒரு சந்தோஷமாக இருக்கணுமென்ற நோக்கத்தோடு இப்படியாக செய்திருக்கணும். இயற்கையை பாதுகாக்கிறதுல இவைய மாதிரி எனக்கு எல்லா நாடும் செய்யுது. ஆனால் இங்கே இருக்கிற பாக்களை பார்க்க உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பறவைகள் ஆக்கள் எல்லாரும் போக அதோடு அவையோடு பக்கத்தில் நிற்கணும், அந்த கையில் வாங்கி சாப்பிடிக்கணும். ஒரு பயமுமே இல்லை அவையை நோக்கி வாரதையும் பார்த்தேன். நான் போய் ஒரு கனேடியன் கூசுக்கு பக்கத்தில் இருந்து அவோட கதைச்சேன். அவாவும் ஏதோ ஒரு பதில் சொல்லி கொண்டு இருந்ததையும் பார்த்தேன். எல்லாமே நிறைஞ்சு ஒரு பார்க்க அது இருக்குது. அங்கே போய் அதுக்குள்ள இருந்து சந்தோஷங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக இந்த பார்க் பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி.